ஹலோ வணக்கம், நான் ரெண்டு உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். இன்னைக்கு லீவ் இல்லையா, ஸோ அதனால் செகண்ட் டே செம்மையான வீடியோ. என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா, ஃப்ரெண்டோட எனிமி, அதை எனிமியோட ஃப்ரெண்ட் அவர் தான், ஃப்ரெண்டோட எனிமி அவர் தான் சொல்கிற பாருங்க, ஓப்பனிங்லேயே கொள்ளுறது. ஓகே, எனிமிஸ் வந்து இது வந்து ஒரு டியோ மேட்ச், டியோவில் நான் சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேரும் போயிருந்தோம். இந்த மேட்ச்சில் ஒரு எனிமி நம்மளோட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான், செம்மையாக போச்சு. ஒரு எனிமியில் மொத்தமாக ரெண்டு ஸ்குவாடை நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும், அது சூப்பராக போச்சு. ஆனால் அந்த ரெண்டு ஸ்குவாடை ஃப்ரெண்ட் ஆகிருந்தாலே கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எனிமி என்னை போட்டுட்டான், அதுவும் ஒரு பிரச்சனை. பாருங்க, முழுசாக பாருங்கள், பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போங்க. நட்புக்கு துரோகம் செய்த எனிமி அப்படின்னு தான் டைட்டில் வச்சுருவோம். ஸோ உண்மையாகவே அவன் ஒருத்தன் புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டான். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸோ செம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸ் வந்துடணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ அதனால் எடுத்து போட்டிருக்கோம் ரெண்டு சைலன்சர். எதுக்குடா ரெண்டு, கன்னே கிடைக்கல, ஆனால் ரெண்டு சைலன்சர். வடிவேல் டேலுக்கு தான் வருது, ஒருத்தனுக்கு எழுந்து நிற்கவே அப்படின்ற மாதிரி தான், கன்னே கிடைக்கலையே, ஆனால் ரெண்டு சைலன்சர் மட்டும் கொடுப்பானுங்களாம். அதோ ரூமில் ஒருத்தர் இருக்கா, நான் பார்த்துட்டேன். சரி, அவனை அடிக்கலாம் சொல்லிட்டு தான் நான் ரெடியாக இருக்கேன். நல்ல காலம் MP40 கிடைக்கல, இருந்தால் செத்து போயிருப்பான் அவன். நான் எகிரி சுட ஆரம்பிச்சிட்டேன், அவன் உட்காந்து எகிரி ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் விட்டேன், சரி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எதுவும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பதான் இருப்பான், இல்லைனா அந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இது ஒன்று ஒருத்தன், ரெண்டு பேருமே பார்த்துட்டு வந்துட்டானுங்க. இப்போ எனக்கு என்ன பயம்னா, நம்மால் அங்கே இருக்கான்ல, அவன் வந்து போட்டுருவான்னு நினச்சான். நல்ல காலம் அவன் வந்து போடல, சூப்பர் சூப்பர். கையில் கன்னோட தான் வந்தான், பட் அவனும் பார்த்துட்டான் போல. ஏய் சாம, நம்ம எனிமி ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைபர் மீட், எந்த இடத்துல மீட் வச்சிருக்கோம் பார்த்தீங்க, சப்ஸ்கிரைபரை சாம கிளாக் டவர், எனக்கு பிடிச்ச ஊர் அந்த ஊரில் சப்ஸ்கிரைபர் மீட் வச்சிருக்கோம். ஸோ சாம அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். அப்படியே இல்லைங்கடா, அப்படியே இல்லைங்கடா, அப்படியே இல்லைங்கடா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சர்க்கு அப்படியே அங்கே இல்லை, இங்கே ஒரு செல்ஃபி. நில்லுங்கடா அடியே, ஏன்டா ஓடிட்டே இருக்கீங்க. சர்க்கு சூப்பர், சப்ஸ்கிரைபரோட செல்ஃபி எடுத்துட்டோம் சாம. சர்க் ஃபோன் ஃபோன் ஃபோன், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம், நம்ம எனிமி தான், பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகாமல் எப்படி? ஓகே பார்த்துக்கலாம். அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல தான் நினைக்கிறேன், இந்த இடத்துல இன்னொருத்த வருவான். இப்போ இன்னொரு ஸ்குவாடையும் எனிமி ஃப்ரெண்ட் ஆக்குவோம். ஆக்சுவலாக அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு வந்து தான் ஆக்கியிருக்கலாம். அவனுக்கு என்ன நடிக்க ஆரம்பிச்சானு திடீர்னு, நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா விடுவோமான்னா. இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு, மேலே போவேன், ஒரு எனிமி வந்துடுவான், நான் அவனை பார்த்துருவேன். பார்த்துட்டு வந்துட்டான் பாருங்க, என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஹெட்ஷாட் வீந்துடும், 63. ஓகே, ஒரு ஹெட்ஷாட் வாங்கிட்டு ஓடிட்டான். ஓகே உட்காரலாம், அது நோர்த்த வந்துட்டான். ஏன் எனிமி விளையாட கை வைக்கிற, க்ளோஸ் பண்ணு. அவனை முடிச்சாச்சு, அவன் ஆள் ஓடிட்டான். ஏய் குறுக்க போவாதீங்கடா, நாக்கா ஆகிடுவீங்கடா. ஏய் குறுக்க போவாதீங்கடா, நீங்கள் வேறு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, ஃப்ரெண்ட் ஆகி தொலைச்சிட்டீங்க. குறுக்க போனீங்கன்னா அப்புறம் ஷார்ட் உமால வீந்துடும், நான் அடிக்கலனாலும் அதுவாக விழுந்துடும். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், எல்லாத்தையும் கொடுக்கலாம். எப்படி சொல்கிறது, எனிமியாக தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அவனை நம்ம என்றைக்குமே க்ளோஸ் பண்ணக்கூடாது. அவனை வச்சு பாதுகாப்பாக கொண்டு போகணும். அவன் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம அவனை என்றைக்குமே க்ளோஸ் பண்ணதாக பேர் இருக்கவே கூடாது. ஆனால் இதே மேட்ச்சில் ஒரு எனிமி என்னை க்ளோஸ் பண்ணான், அது பாருங்கள், அதையும் வீடியோ போட்டிருக்கேன், முழுசாக பாருங்கள். அதுக்கு மேலே லைக் பண்ணிட்டு பாருங்கள். கிவ்வே வேறு போயிட்டுருக்கு, ஸோ கிவ்வேல நீங்கள் வின்னராக இருக்கணும் அப்படின்னா பண்ணிட்டு பாருங்கள். அதிகமாக லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், ஸோ இன்ஸ்டாகிராம் போய் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அடி வாங்கிட்டு ஓடணும் பார்த்தீங்களா, ஒரு எனிமியை கொண்டா பார்த்தீங்களா, அந்த எனிமியோடைய டீம் மேட் போலாம. நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன், எங்கடா இருக்கான், அது இருக்கான் பாருங்கள், சுற்றுவானு பயந்துட்டேன். பார்த்தா அவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், சூப்பர், நல்ல விஷயம் நல்ல விஷயம். கொஞ்சம் தூரமாகவே இருக்கலாம், தலைமலை டப்புன்னு வச்சிட்டான், என்ன பண்ணுறது, சூப்பர் சூப்பர். 5 பேர் கும்பலாகிட்டோம், அதில் 2 பேர் தான் நாங்கள், மிச்சர் 3 பேர் வேறு வேறு 2 ஸ்குவாடை சேர்ந்த வேறு வேறு ஆட்கள். எல்லாரையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கடா கூட்டு போகிறேன்னா, ஃபேக்ட்ரிக்கு கூட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபியை மட்டும் வேறு கொடுத்துருவானுங்க, சூப்பராக. எனிமிஸோட செல்ஃபி எடுக்கிறதே ஒரு தனி சுகம் தான், இல்லை வேறு லெவல். எத்தனை பேர் எடுக்க முடியும் இந்த மாதிரிலாம், செம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஓடலாம் ஓடலாம் ஓடலாம்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும், போகலாம் ஃபேக்டருக்கு. இது ஆக்சுவலாக நேற்று நடந்த மேட்ச்னு நினைக்கிறேன், நேற்று ஒன்று, இன்னைக்கு காலையில் நடந்த ஒன்று மேட்ச் ஒன்று. ஸோ இன்றைக்கி எடுத்து போட்டுடலாம். அப்புறம் அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன், நாளைக்கு இல்லை நாளைக்கு காலையில் வரும். ரெடி ஆகிட்ருக்கேன் அந்த சென்சிட்டிவிட்டி வீடியோ. அங்கே பாருங்கள், எனிமிஸ் தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, யார் மேலே கை வச்சிட்டானுங்க, யார் மேலே கை வச்சாடே. ஆனால் இப்போ என்ன பையனா, நாங்கள் 2 பேர் தான், எனிமி ஃப்ரெண்டு 3 பேர் இருக்கானுங்க. எவன் சொட்டாலும் எனக்கு இதுதான் காமிக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே தமிழ் பசங்களாக இருக்கானுங்க. வில்லன்னு ஒருத்தனை காமிக்குது ஃபஸ்ட்டு, இந்தியன்னு ஒருத்தனை காமிச்சிச்சு,
எங்கே இருக்கானுங்களே தெரில. இப்போ எவன் எனிமி சொல்கிறான், எவன் நம்ம ஆள் சொல்கிறான்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியல. எனிமியெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டா அதாண்டா பிரச்சனை. இவனும் ஒருத்தனை ரெண்டு பேரை மட்டும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு மிச்சப்பெல்லாம் போர்த்தொல்ட்டு போயிட்டே இருந்திருக்கணும். பட் என்ன பண்ணுறது, அவனா வந்து ஃப்ரெண்ட் ஆகிறான் வரான், நம்ம விடவும் முடியாது, அவன் மேலே கை வச்சு அடிக்கவும் முடியாது. உண்மை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அது பாருங்கள், இது இங்கே இங்கே ஒருத்தருக்கான் ஓடுறவனா எனிமி ஓடுறானா இல்லை ஏழு தான் ஓடுறானா எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஐயோ இவன் டீம் மேட் செத்துட்டான் போல, காப்பாற்றாம விட்டுட்டானா, வேணும்லாம் இல்லை. பட் எனக்கு தெரியாமல் போச்சு, பழி வாங்குறான்டா, உங்களை பழி வாங்குறான்டா, ஏன் டீம் மேட்டா போட்டிங்க, ஏன் எனிமி ஃப்ரெண்ட்ஸ் மேலே என் கை வச்சிங்கன்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன் அவனுங்களை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் அவனுங்க வரவே இல்லை, எங்கேயோ ஓடிட்டானுங்க போல், சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம், எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு. பட் எங்கேயுமே இல்லை, அந்த மேலே எவனோ ஷூட் பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே எவனோ இருக்கானா அப்படி சொல்லி செக் பண்ணலாம் போயிட்டு பார்ப்போம். யாருமே இல்லை, இந்த கொசு தொல்லை வேறு, ஓவராக கொசு கிடைக்குது என்ன. திடீர் திடீர்னு பயந்துடுறேன், எந்த சைடில் வந்தாலும் இவனுக்கு ஓடி வரானுங்க, எந்த சைடில் வந்தாலும் ஓடி வரானுங்க. என்னடா நடக்குது இங்கே டேய், அது காரில் அவனுக்கு தான், காரில் வந்தவனுக்கு தான் ஓவராக பண்ணிட்டானுங்க போல. என் ஆளுங்க இறங்காமல் மேலே இருந்திருக்கலாம், எதுக்கு கீழே ஓனானு தெரியல, நான் ஓனதால் தான் அவனுக்கு கீழே வந்தானுங்க போல. ஆ ஸோ சேட், ஓடிட்டானே, விடக்கூடாரா. கையில் க்ளோவால் தான் போனேன், அப்பயும் க்ளோவாலை மீறி அவன் எப்படி அடித்தான்னு தெரில ஆளுங்களை. அவன் தான் சுற்றி சுற்றி வரானே, எதுக்கடா ஆடி, நான் க்ளோவால் போடலான்னு நினச்சேன், க்ளோவால் கையில் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா அப்பயும் க்ளோவால் போட்டுருவேன். அவன் இன்னும் வேகம் வந்துட்டான், என்கிட்ட கண்ணை நான் மாற்றுறதுக்காண்டி நான் கீழே இறங்கிட்டேன், ஹெட்செட் கரெக்டாக வீந்துருச்சு போல். ஃபினிஷ்டு. இது இன்னொரு இடம், சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு. அந்த மேட்ச்சில் எல்லாரையும் யாரையுமே காப்பாற்ற முடியல, என்னை நம்ம வந்து எல்லா எனிமையும் கைவிட்டுட்டேன். இது ஒரு மேட்ச், இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அந்த வீட்டில் ரெண்டு பேர் இருக்கானுங்க, அவங்களை நான் பார்த்துட்டேன், அவனை ரெண்டு பேர் இப்போ ஒழிஞ்சிக்கிட்டானுங்க. இப்போ நான் மேலே இறனா என்னை எப்படி இருந்தாலும் முடிச்சிருவானுங்க. எனக்கு மேலே ஏறும்போது ஒருத்தனை அசால்தான் நாக் பண்ணுறோம் நான், அது பிரச்சனையே கிடையாது. ஒருத்தனை நாக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் எழுத்து கம்மியாக இருக்கும், அந்த டைமில் நோர்த்த வந்து போட்டுருவான். ஸோ அவனுக்கு உள்ளேருந்து கத்தியை வீசிட்டு இருக்கானுங்க, நான் வெளியேருந்து கத்தியை வீசுகிறேன். சரி வாங்கடா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா, வீச்சு வீச்சுன்னு வீசிகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு, வருவானுங்க ஃப்ரெண்ட் ஆக்கிடுவான். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நாங்கள் மட்டும் இறங்கலை, நான் சோலோ விசஸ் ஸ்குவாடில் வந்து டியோவில் வந்திருக்கேன். ஸோ நான் மட்டும்தான், அவனுக்கு ரெண்டு பேர் மேலே இருக்கானுங்க பார்த்தீங்களா, அது மேலே இருக்கானுங்க, எங்கிட்ட லாங் கன் இல்லை. ஸோ அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க, அவனுக்கு தேடுறானுங்க மேலே ஏறிக்கிட்டேன் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் கத்தியை வீசுறத பார்த்துட்டு இந்த சவுண்ட் கேட்டு நடுவில் இன்னொரு கும்பல் ஒன்று பூந்துச்சு, ஒரு திருட்டு கும்பல், அது வீட்டுக்குள்ளே இருக்கு பாருங்கள், அந்த கும்பல் தான். இப்போ அவனுக்கு தெரியவே தெரியாது நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் அடிக்கிறதா அவன் அடிச்சிட்ருக்கலாம், சரி அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அவர் என்ன தேடிட்டு இருக்காப்பிலையா, இப்போ போய் அவங்க அங்கே சுற்றிட்டு வரும்போது என்னை பார்த்துட்டான் போல், பார்த்துட்டு அசாக வந்து உட்காந்தே நான் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். சரி வேணாம் தான் நான் நின்றுருந்தேன், எம்மளும் ஒரு அடி அடிச்சோடனே தான் எனக்கு செம்ம காண்ட் ஆகிடும், ஒரே அடி போட்டு எழுப்பிடும் சாவு. யாருக்கிட்ட க்ளோஸ் பண்ணு, இந்த கன்னும் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது உண்மையிலே. இந்த கன்னில் மட்டும் இந்த கன் கலெக்ஷன் மட்டும் எடுத்து காமிக்கிறேன், அப்புறம் பாருங்கள். அடி சும்மா டப்பு டப்புன்னு வீழ்ந்திருக்கு புது ஷாட் கன். இன்னும் M1014 இது பெஸ்ட்டாக இருக்குது, பட் என்ன சம்டைம்ஸில் சங்குதிறானுங்க ரீலோட ஆகிறதுக்குள்ளே. ரீலோட ஆகிறதுக்குள்ளே இல்லை, ரெண்டே புல்லட் தானே. ஸோ ரெண்டு புல்லட்டும் அவன் மேலே கரெக்டாக வீழ்ந்த மட்டும் தான் நாக்காவான், கொஞ்சம் எசுக்கு பிசுக்க வீழ்ந்தாலும் அவங்களை முச்சு விட்ருவானுங்க. அது அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான். இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. கிவ் வேலை நீங்களும் வினராக இருக்கணும், லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஆ கிளை குஷ்டன் மெடிக்கிட்டு இருக்கேன், அதை எடுத்து போகும் ஃபஸ்ட்டு. ஏய் கன்னு மிஸ் பண்ணுறாரா, M1014 கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி 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 குட் கன். என்னை பொறுத்த வரலாம், என்ன கிடைக்குன்னு நான் தான் சொல்லுவேன். M10 கூட ரொம்ப பக்கத்தில் நான் மட்டும் தான் அடிக்க முடியும், இது கொஞ்சம் தூரத்தில் MP40 ரேஞ்சு கிடைக்குது இது இந்த ஷார்ட் கன். ஸோ இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் கரு காய்ஸ். ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கேன், எங்கே ஓடுறேன் அப்படின்றது எனக்கு தெரியல, நான் ஓடிட்டு தான் இருக்கேன். அவனை தான் போட்டான்ல அவன் ஆளுங்களை மேலே அந்த ரெண்டு ஃப்ரெண்டு போட்டானுங்க போல். ஸோ நான் மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து எப்படி உட்காந்துட்டு வரேன் பார்த்தீங்களா, எனக்கு அவனுக்கு சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். திருப்பி அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கலாம், நின்று திருப்பி நான் கத்தியை வீச ஆரம்பித்தேன், வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு வந்துடுவானுங்க. ஆக்சுவலாக இது ஏன் தப்பு கூட கிடையாது, அது நீங்களே சொல்லுங்கள் யார் தப்புன்னு சொல்லிட்டு. தெரியாமல் ஒரு அடியும் அவன் மேலே விழுந்துடும், அது நாடிக்கல அவனா பக்கத்தில் வந்து நிற்பான், அங்கே அடியும் விழுந்துச்சு, அதுக்கு அவன் கோவப்பட்டான். என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள்,
அவனும் கத்தி விசிறான், நானும் கத்தி விசிறேன், நான் வெளியே போயிட்டேன், டேரெக்டாக வெளியே போயிட்டேன். சரி அடிச்சா அடிக்கிட்டா சொல்லிட்டு உட்காந்து உட்காந்து எந்திருக்கோம். அவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஓகே, இந்த டைமில் அவன் எதிரில் வந்துட்டான், அவனை அடிக்கணும்னே அடிக்கல, அடிக்கணும்னே அடிக்கல. இப்போ கூட பாருங்க, உட்காந்து உட்காந்து என்ன ஆனால் முடிச்சு விட்டான், இட்ஸ் ஃபினிஷ்டு. இந்திக்கார போய் போலிங்க, அதனால தான் நம்மளை பற்றி தெரில. ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது, நடக்கிறதா நடக்கும். என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து சமய சென்சிட்டிவிட்டி வீடியோ வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்காதும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.